இன்றைக்கு தமிழ் மொழியில் ஒரு சில வார்த்தைகள் சொல்றோம்னால், நாங்கள் காண்றோம் எங்களுடைய எங்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடும் சொல்லக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதை உட்பட இந்த அனைத்து எங்களுடைய தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே பாராளுமன்றத்துக்கு போயிட்டு விட்டோ, தலைமைத்துவம் வழங்க வேண்டிய இடத்துல இருந்து கொண்டோ என்ன செய்தாங்க என்றால் பண விரயம் செய்தாங்க. எங்கள் மக்களுடைய டாக்ஸ் எடுக்கிறாங்க, ஆனால் அவங்களால எங்களுக்கு நடந்த நலவே இல்லை. ஒரு நாளைக்கு பாராளுமன்றத்தை கூட்டுறதுக்காக 25 மில்லியன் ரூபா காசு செலவு பழியுது. அது ஒரு சாதாரண நடுத்தரமாக ஒரு மனதில் எடுத்து பார்த்தோம்னா, அவர் ஒரு 5-6 வருடங்கள் காலமாக காலையிலே மாலையிலே உழைச்சி செஞ்சாலும் சம்பாதிக்க முடியாத அளவு ஒரு அளவை, அதை விட அதிகமான 5-10 வருஷத்துல சம்பாதிக்கக்கூடிய அளவை தான் அவங்க ஒரு நாளுக்காக செலவழிக்கப்படுவது. ஆனால் அந்த செலவுல கூட எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நலன் இல்லை. இந்த கேவலப்பட்ட இந்த வெறுப்புக்குரிய இந்த கலாச்சாரம் எங்களுக்கு தேவையில்லை. அவங்க எங்களுடைய பிரதிநிதிகள் என்றால் சரியான முறையில் எங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோள் தான் நாங்கள் கேட்கிறோம். இந்த வகையில் அவங்க பொறுப்புணர்ச்சியுடன் நடக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து செய்யப்படும். மக்கள் என்ற அடிப்படையில், பிரஜைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் அனைவருமே ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து எங்கள் குரலை ஏற்றாவிட்டால் இது அவங்களுக்கும் ஒரு வெறும் அவங்களுக்கும் ஒரு எந்த நாளும் இதே செஞ்சு கொண்டிருப்பாங்க என்ற காரணத்தால் தான் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் இன்றைக்கு. அதனால இந்த பயணம், இந்த போராட்டம் தொடரும், அதுக்கு எல்லோரும் ஒன்று சேரும் என்று சொல்லி கடைசியாக பிரசாந்த் அவர்களுக்கு காணும்.